بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح. السلام عليكم. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் முஹர்ரம் மாதத்தை பற்றியும் அந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் மற்றும் நம்முடைய சமுதாயத்தில் நிலவியுள்ள மூட நம்பிக்கைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரி போன்ற பல நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஃலலு சியாமி பாத ரமலான் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், ரமலான் மாதத்திற்கு பிறகு சிறந்த நோன்பு எதுவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய இந்த முஹர்ரம் மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்புதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய கடமையான நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாக எதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோற்கக்கூடிய நோன்பை குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோற்கக்கூடிய நோன்பிற்கு ஆஷூரா நோன்பு என்று செய்வார்கள், குறிப்பிடுவார்கள். அதுபோன்று முஹர்ரம் 9வது நாளும் நோன்பு வைப்பது சுன்னத். அப்ப இந்த ஆஷூரா நோன்பு என்பது ரமதான் நோன்புக்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹருல்லா, அல்லாஹ்வுடைய மாதம் என்று என்ன செய்கிறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அப்போ அந்த அளவிற்கு சிறப்பு பெற்ற மாதம் இந்த முஹர்ரம் மாதமும், அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷூரா நோன்பு என்பது இந்த முஹர்ரம் மாதத்திற்கும் அதில் நாம் நோக்கக்கூடிய இந்த ஆஷூரா நோன்பிற்கும் மார்க்கம் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறது. அப்போ இந்த சிறப்பு எதற்காக கூறப்படுகிறது, இதற்குரிய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் பொழுதே இந்த நோன்பை நோட்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும் போது மட்டும் கிடையாது, ஜாஹிலியா காலத்திலிருந்தே, அறியாமை காலத்திலிருந்தே மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நோன்பை வந்து அவங்க நோட்டிருக்கின்றார்கள். நாம் வந்து சஹீஹுல் புகாரியில 1592 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அவங்க சொல்லி காட்டுறாங்க, கான யசூமூன் ஆஷூரா கபல யுஃப்ரத ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பாகவே அறியாமை கால மக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியான பிறகும் மக்காவில் வாழும்போது அவங்க ஆஷூரா நோன்பை நோட்டிருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதம் 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்பை நோட்டிருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் இருக்கும் பொழுதே முஹர்ரம் 10 நோன்பு வைத்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த நோன்பு அவங்க வைத்தார்கள், ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, மக்காவில் அவங்க வாழும் பொழுது இந்த ஆஷூரா 10வது நாளில் தான் காபாவுடைய திரைச்சீலை மாற்றப்படக்கூடிய நாள். காபத்துள்ளா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு திரைச்சீலையை போட்டிருப்பாங்க நாலு சைடு. இந்த திரைச்சீலை வந்து எப்பிருந்தே போடக்கூடிய பழக்கம் இருக்குது, அறியாமை காலத்திலிருந்தே கலபத்துள்ளாவிற்கு வந்து இந்த திரைச்சிலையை போடக்கூடிய பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்குது. அப்ப அந்த முஹர்ரம் 10வது நாள் தான் செய்வாங்க, அந்த கலபத்துள்ளாவிற்கு புதிய திரைச்சிலையை போடுவாங்க. அப்ப அதன் காரணமாக மக்காவில் வாழ்ந்த அந்த குறைஷிகள் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருக்கும்போது ஆஷூரா நோன்பை வைத்துக்கொண்டே வந்தார்கள். பிறகு ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு அவங்க அந்த ஆஷூரா நோன்பை விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம், விரும்பியவர் விட்டு விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இது ஆயிஷா என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க, ஃபலம்மா ஃபுரில ஃபரதல்லாஹு ரமதான காது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷா யஸூமுஹு ஃபலயஸூமுஹு வமன் ஷா அயத்ருகுஹு ஃபலயத்ருகுஹு. ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னாங்க, யாரு இந்த ஆஷூரா நோன்பை வைக்க விரும்புகிறார்களோ அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும், யார் இதை விட விரும்புகிறார்கள் அவர்கள் விட்டு விடட்டும் அப்படின்னு செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஆஷூரா நோன்பு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகுதான் விரும்பினா வச்சுக்கிடுங்க, விரும்பினா விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. ஹிஜ்ரத் பண்ணி என்ன செய்யறாங்க, மதீனாவிற்கு வர்றாங்க. மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனாவில் வந்து யூதர்கள் என்ன செய்யறாங்க, இதே மாதிரி முஹர்ரம் 10வது நாள் வந்து அவங்க நோன்பு வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க யூதர்கள்ட்ட, நீங்க எதற்காண்டி இந்த முஹர்ரம் 10வது நாள்ல நீங்க நோன்பு வைக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது யூதர்கள் சொல்லி காட்டுறாங்க, இந்த ஹதீஸ் புகாரில 3397வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் சொல்லி காட்டுறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லம்மா கதிமல் மதீனா, மதீனாவிற்கு அவர்கள் வந்தபோது வஜதஹும் யஸூமுன யௌம ஆஷுரா, அவர்கள் இந்த ஆஷுரா நாளில் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் வந்து நோன்பு வைக்கக்கூடிய மக்களை அவங்கள பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவதற்குமே நோன்பு வச்சிருக்கிறாங்க. எதற்காக நோன்பு வச்சாங்க, கபத்துள்ளாக்கு திரை மாற்றப்படக்கூடிய நாள்னு சொல்லி. ஆனால் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. அப்போ எதுக்காண்டி நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த யூதர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ யூதர்கள் சொல்கிறாங்க, ஹாதா யௌமுல் அலீம், இந்த ஆஷுரா 10வது நாள் என்பது இது ஒரு மகத்துவமிக்க ஒரு நாள். வஹுவ யௌமு நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, இந்த ஆஷுரா நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனு இஸ்ராயில் அதா ஃபிரௌன்ட இருந்து மூசா நபியையும் இஸ்ரேல் சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றினான். நாம் வரலாற்றில் பார்க்கிறோம், ஃபிரௌன் என்கின்ற கொடுங்கோல் மன்னன் அவன் வந்து ஆனால் ரப்புக்கும் ஆளா, நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அந்த ஃபிரௌன்ட்ட கொண்டு போய் காட்டுறான். அல்லாஹால ஏராளமான அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தன்னுடைய நெஞ்சு போதில கையை வைத்து அவங்க எடுத்தாங்கன்னா அதில் என்ன செய்யும், தெளிவான ஒரு வெளிச்சம் ஏற்படும். அது போன்று அவங்க ஒரு கைத்தறி வச்சிருந்தாங்க, அந்த கைத்தறி அல்லாஹ் கீழே போட சொல்றான், அது மிகப்பெரிய ஒரு பாம்பா என்ன செய்து மாறியது. அப்போ இதை இறைவன் சான்றாக கொடுத்து, நீங்க ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள், இதுல பிலா ஃபிரௌன் இன்னஹு தகா, மூசாவை நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, அவன் வரம்பை மீறி கொண்டிருக்கின்றான், நீ அவன் போய் சொல்லுங்க, நான் உனக்கு நேரான வழியை காட்டட்டுமா என்றெல்லாம் செய்கின்றான். மூசா நபிக்கு உத்தரவு போடுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, ஃபிரௌன் போய் ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையான கடவுள், நீ கடவுள் கிடையாது என்று நினைச்சாங்க. ஃபிரௌன் வந்து ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்றாங்க. அது மட்டுமல்லாம இந்த ஃபிரௌன் என்பவன் இஸ்ரவேலர் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருந்தான். ஃபிரௌன் என்பவன் கிப்தியா கோத்திரத்தை சார்ந்தவன். அதுபோல இஸ்ரவேலர் சமுதாய மக்களை அடிமைப்படுத்தி எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருந்தான், இஸ்ரவேலர் சமுதாயத்தில் உள்ள ஆண் குழந்தைகள் பிறந்தார், ஆண் மக்களை எல்லாம் செய்து விடுவான், கொன்றளித்து விடுவான். இது நம்ம வரலாற்றில் கேள்விப்பட்ட செய்திகள் தான். திருமறை குரான்ல பல்வேறு வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். பெண் மக்களை மட்டும் அவன் செய்தான், உயிரோடு வாழ வைத்தான். அப்ப ஆண் மக்களை அவன் ஏன் கொண்டளித்தான், அவங்க பெரிதாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னா ஃபிரௌனுக்கு எதிராக போர் புரிய வருவார்கள் என்ற அடிப்படையில இஸ்ரவேல சமுதாயத்தில் ஆண் சந்ததிகள் உருவாகாமல் குழந்தை பிறந்தாலே அவனை செய்து விடுவான், அவர்களை அறுத்து கொன்று விடுவான். இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக இருந்தான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பிறக்க வச்சு அவங்க தாயாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறான். ஃபிரௌன் வந்து இந்த பிள்ளையை கொண்டு போடுவான், நீங்க ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல விடுங்க, அவங்க செய்யறாங்க. உள்ளத்துல எண்ணத்தை ஏற்படுத்தியதுனால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை ஒரு பேழையில வைத்து நயில் நதியில் விட்டுறாங்க. நயில் நதியில் விட்ட பிறகு அல்லாஹ் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான், இந்த ஃபிரௌன் வந்து இஸ்ரேல சமுதாயத்தில் உள்ள ஆண் மக்களை கொண்டளித்தானோ அந்த ஃபிரௌன்டையும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்து அவன்கிட்ட தான் செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வளர்றாங்க, அவன்கிட்ட வளர்ந்துதான் வாலிப பருவத்தை அடைந்து அந்த ஃபிரௌனுக்கு ஏகத்துவ கொள்கை என்ன செய்யறாங்க எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த ஃபிரௌன் என்ன செய்கின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏகத்துவ கொள்கையை சொல்லும் போது அதை மறுத்த காரணத்தினாலையும் இஸ்ரேல சமுதாய மக்களை கொடுமைப்படுத்திய காரணத்தினாலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா நபிக்கு உத்தரவிடுகின்றான். நிறைய சான்றை அவங்க எடுத்து காட்டுறாங்க, ஏராளமான அத்தாட்சிகளை ஏராளமான சான்றுகளை அந்த ஃபிரௌனுக்கு எதிராக எடுத்து காட்டிய பிறகும் அவன் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகின்றான். அப்ப அல்லாஹ் இறுதியாக உத்தரவு போடுகின்றான், மூசாவே இரவோடு இரவாக இஸ்ரேவேதர் சமுதாய மக்களை அழைத்து கொண்டு நீங்க கிளம்பி போங்க, நாம உங்களை என்ன செய்வோம், கடலை பிறந்து காப்பாற்றணும். அல்லாஹ் செய்தான்
உத்தரவாதம் கொடுக்கின்றாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, இஸ்ரவேல சமுதாயத்தை அழைத்து கொண்டு வர்றாங்க. அழைத்து கொண்டு வரும் பொழுது கடல் முன்னாடி குறுக்க வந்து விடுகிறது. அப்பதான் மூசா நபியுடைய சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, காலா சஹாபு மூசா இன்னால முதிரக்கும். மூசாவுடைய சகாபாக்கள் சொன்னாங்க, நாம் எல்லாமே கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு விடுவோம், நாம தப்பிக்க முடியாது அப்படி சொல்லும் பொழுது மூசா நபி சொன்னாங்க, கல்லா அப்படி கிடையாது, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, இன்னமழி ரப்பி சையஹதீன், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு என்ன செய்வான், சரியான பாதையை காட்டுவான் என்று அல்லாமே நம்பிக்கை சொல்றான். இப்படி அவங்க சொன்ன உடனே அல்லாஹ் ரப்பானே மூசா நபிக்கு வகை அறிவிக்கின்றான், அசாக்கள் பகு மூசாவே உங்களுடைய கைத்தடியால் நீங்கள் கடலை அடியுங்கள் என்று அல்லாஹ் வகை அறிவித்தவுடனே கடல் அதனை செய்கின்றான், இரண்டாக பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்களுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுகின்றான். அந்த நேரத்தில் கூட ஃபிரௌன் ஈமான் கொண்டானா, ஃபிரௌன் ஈமான் கொள்ளல. அவன் என்ன செய்கின்றான், கடல் கண் முன்னாடி பிளக்குது, கண் முன்னாடி பிளக்கும் பொழுது அவனுடைய சக்தி கிடையாது அவனுக்கு தெரியவும் செய்யுது. ஃபிரௌன் செய்கின்றான், அந்த கடல் பிளந்த பாதையில் இறங்கி அவன் மூசா நபி கூட்டத்தாரை பிடிப்பதற்காக வருகின்றான். இந்த நேரத்தில் தான் அவன் நடு கடல்ல வரும் பொழுது அல்லாஹ் தஆலா மீண்டும் என்ன செய்கின்றான், அதை தண்ணீராக மாற்றி ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழிக்கின்றான். இந்த சம்பவம் எப்போ நடக்குது, முகர்ரம் பத்தாவது நாள் ஆஷுரா நாளில் தான் இந்த சம்பவம் என்ன செய்கிறது நடைபெறுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவுக்கு வந்தவங்க கேட்குறாங்க யூதர்கள்ட்ட, எதுக்காக நீங்கள் இந்த நோன்பு வைக்கிறீங்க கேட்கும் பொழுது அவங்க சொல்லி காட்டுறாங்க, இது ரொம்ப மகத்துவமிக்க நாள், இந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து மூசாவையும் இஸ்ரவேல சமுதாயத்தையும் கடலை பிளந்து அல்லாஹ் செய்தான் காப்பாற்றினான். அப்ப நாங்க என்ன செய்கின்றோம், சாம மூசா சுக்ரன் இல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்பை வைத்தார்கள், என்ன செய்ய அதனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு செய்யறாங்க அந்த இஸ்ரவேல் சமுதாய மக்கள் சொல்றாங்க. உடனே நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஆனா அவுலாபி மூசா மினும், அவர்களை விட அந்த செயலை செய்வதற்கு தகுதியான மக்கள் நாங்க தான். மூசா நபி எந்த ஏகத்துவ கொள்கைய ஃபிரௌன் சொன்னாங்களோ அதே ஏகத்துவ கொள்கையை தான் நாங்கள் சொல்றோம், யூதர்கள்ட்ட அந்த கொள்கை இல்லை. எனவே மூசாவை அந்த மூசாவுடைய சுண்ணத்தை பின்பற்றுவதற்கு யூதர்களை விட தகுதி மிக்கவங்க நாங்கள் தான் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க அந்த நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு வைக்கிறதுக்கு சஹாபாக்கள் செய்கிறாங்க கட்டளை இடுறாங்க. அப்போ நம்ம ரெண்டு விதமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் இருக்கும் போதும் இந்த ஆஷுரா நோன்பு வச்சிருக்கிறாங்க, மக்காவில் இருக்கும்போது ஏன் வைத்தார்கள், அன்றைக்கு இந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது, மூசா நபியை வந்து அல்லாஹ் கடல்ல மூழ்கடித்து அழித்தான் என்பதற்காக வைக்கவில்லை. முகர்ரம் பத்தாம் நாள்ல வந்து காபத்துல்லாக்கு திரையை மாத்துவாங்க, அதுக்காக நபிகள் நாயகம் செஞ்சாங்க அந்த நோன்பை வைத்தார்கள். பிறகு ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட விட்டுறாங்க. பிறகு மதீனாக்கு வந்த பிறகு யூதர்கள் இதே நோன்பு ஒன்று வைக்கிறாங்க, எதுக்கு நீங்க நோன்பு வைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் செய்தான் ஃபிரௌனை அழித்து மூசா நபியை காப்பாற்றிய நாள், அதுக்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம், மூசா நோன்பு செய்தார்கள் வைத்தார்கள் என்று அந்த யூதர்கள் சொன்ன காரணத்தினால் அதை செய்கிறாங்க. நபியால் நாங்கள் சல்லா சொன்னோம், உங்களை விட இந்த நோன்பு வைப்பதற்கு தகுதியானவன் நாங்கள் தான் அப்படின்னு செய்றாங்க. இந்த ஆஷுரா நோன்பு நபியால் நாங்கள் சல்லா சொல்லும் அவங்க வைக்கிறாங்க. நபியால் நாங்கள் சல்லா சொல்லுவாங்க வந்து மதீனாவுக்கு வந்ததுலேருந்து என்ன செய்கிறாங்க, முகர்ரம் பத்தாவது நாளில் வந்து இந்த நோன்பை வைத்து கொண்டே வர்றாங்க. வைத்து கொண்டே வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் செய்றாங்க, நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே யூதர்களும் முகர்ரம் பத்துல நோன்பு வைக்கிறாங்க, நாமும் என்ன செய்யறோம், முகர்ரம் பத்துல நோன்பு வைக்கின்றோம், அப்ப அவங்களும் நாமளும் ஒரே மாதிரி ஒத்து போற மாதிரி இருக்குதே அப்படின்னு கேட்கிறாங்க. புகா முஸ்லீம் போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ் தான் இன்னஹு யௌமுன் யுஅல்லிமுல் யஹூத், இந்த முகர்ரம் பத்தாம் நாளை யூதர்களும் சிறந்த நாளாக நினைச்சாங்க கருதுகின்றார்கள், கிறிஸ்தவர்களும் சிறந்த நாளாக கருதுகின்றார்கள், அப்ப நாமளும் இந்த பத்தாம் நாள் நோன்பு வைத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒப்பாவது போன்று இருக்கிறதே அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபைதா கானது ஆமுல் முக்பில் இன்ஷா அல்லாஹ் சும்னா யௌமத் ஆசிம், அடுத்த வருடம் வந்தால் அல்லாஹ் நாடினால் நாம வந்து முகர்ரம் ஒன்பதாம் நாள் நாம் என்ன செய்வோம், நோன்பு வைப்போம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா பலம் எழுத்தில் ஆமது முக்பில்
ஹத்தா துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்த வருடம் வருவதற்குள்ளாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவங்க மரணித்து விடுகின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க முஹர்ரம் 10ல மட்டும் செஞ்சிருக்கிறாங்க, ஆஷுராவும் வைத்திருக்கின்றார்கள். என்றாலும் அவங்க என்ன சொல்றாங்க, அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் நான் 9ம் 10ம் மணி செய்வேன், அந்த நோன்பை நாம் வைப்போம் அப்படி அவங்க சொன்ன காரணத்தினால நமக்கு சுண்ணத்தாயிரும். நபிகள் நாயகம் வைக்காட்டாலும் அவன் கட்டளையிட்டுறான், நீங்க என்ன செய்வோம், நாம அடுத்த வருடம் 9ம் 10ம் மணி செய்வோம், இந்த நோன்பு வைப்போம் அப்படின்னு செஞ்சிடறாங்க, உத்தரவிட்டுறாங்க. அதனால நமக்கு இது கடமையாயிருது. ஆஷுரா நோன்பு வந்து 10ஆம் நாள் மட்டும் அல்லாம முஹர்ரம் 9ம் 10ம் வைப்பது என்னது, நமக்கு சுண்ணத்தா இருக்கு. அதுபோன்று இந்த ஆஷுரா நோன்பு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு நன்மையை சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்க சொல்றாங்க, வஸியாமு யௌம ஆஷுரா அஹதஸிபு அலல்லாஹி அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு. இந்த ஆஷுரா என்ற சுன்னத்தா நோன்பு இருக்கு பாருங்க, 9, 10 நாம வைக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்புக்கு எப்படிப்பட்ட சிறப்பு, இது வந்து நம்முடைய கடந்த ஒரு வருட சிறுபாவங்களை இது அழித்துவிடும். ஒரு வருடமாக செய்த சிறுபாவங்களுக்கு இது பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து ஆஷுரா நோன்புடைய சிறப்பை பற்றி கேட்கப்படுகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாலியா, இது கடந்த வருட பாவங்களை அழித்து விடும். இந்த ஆஷுரா நோன்புக்கு எந்த அளவு சிறப்பு இருக்குது, முஹர்ரம் மாதம் 9, 10 நாம வைக்கக்கூடிய நோன்பு வந்து கடந்த ஒரு வருட சிறுபாவங்கள் இதன் கனமனம் செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க. இது நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 9, 10 நோன்பு வைக்க சொன்னாங்கன்னு ஹதீஸ்ல வருது, இது ஆதாரபூர்வமான செய்தி. அதுபோன்று இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்க முஹர்ரம் 9, 10 நோன்பு வைங்க, அது 10, 11 நோன்பு வைங்க அப்படி சொன்னதா ஒரு சில ஹதீஸ்கள் வருது. இந்த 10, 11 வைக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கு பாருங்க, இது வந்து பலவீனமான செய்தி. இந்த செய்தியை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில இப்னு அபி லைலா அப்படிங்கிற அறிவிப்பாளர் இடம்பெறுகிறார். இந்த இப்னு அபி லைலா என்பவர் மிகவும் ரொம்ப பலவீனமான ஒரு ஆள். இவர் சொல்லக்கூடிய செய்திகள் செய்ய முடியாது, ஆதாரமான செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து 10, 11 வைக்கக்கூடிய ஒரு வழக்கணிசை இருக்குது. அப்ப இது லைஃபான ஹதீஸ் மூலம் என்ன செய்யக்கூடாது, 10, 11 நோன்பு வைக்கக்கூடாது. எப்பதான் வைக்கணும், 9, 10 வைக்கணும். அது முடியவில்லை என்றால் அடுத்த உடம்பு செய்தான் வைத்துக் கொள்ளதான். கண்டிப்பாக 10, 11 என்பது கிடையாது, அது ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இதையும் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆஷுரா நோன்புடைய சிறப்புகளை பத்தி, அது எதற்காக எந்த அளவுக்கு நன்மை இருக்குது, மதிச்சுக்கள் செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது, அந்த குழந்தைகளை கூட என்ன செய்வாங்க, இந்த நாளில் வந்து நோன்பு வைப்பதற்கு பயிற்சி அளிப்பாங்க. முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் எங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆஷுரா நோன்பு தான் என்ன செய்வோம், இதில் வந்து நோன்பு வைப்பதற்கு நாங்கள் பயிற்சி அளிப்போம். பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ட்ரைனிங் கொடுக்கறது, ஆனால் பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, பசியினால் அழுவாங்க, ரொம்ப குட்டி பிள்ளைங்க கிடையாது, ஒரு 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் அந்த ரேஞ்ச் எடுக்காங்க பாருங்க, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கறது. நோன்பு எப்போ கட்டாய கடமையாகும், யார் வந்து பருவ வயதை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், நோன்பு கட்டாய கடமையாகும். அதுக்கு முன்னாடி கட்டாய கடமை கிடையாது, இருந்தாலும் செய்வாங்க, சகாபாக்கள் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து பசியாத அழுவும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், இந்த விளையாட்டு பொருட்களை வைத்து என்ன செய்வோம், பிள்ளைங்களை வந்து நாங்கள் விளையாடுவோம், விளையாட்டு காத்தி அவங்க என்ன செய்வோம், அந்த பசியை விட்டும் கவனத்தை நாங்கள் திருப்புவோம். அது போன்ற விளையாட்டு சாமான்களை கொடுத்துறாங்க, என்ன செய்வோம், பிள்ளைங்களுடைய கவனத்தை நாங்கள் மாற்றுவோம். அப்ப இந்த ஆஷுரா நோன்புல தான் பிள்ளைங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க, சகாபாக்கள் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஆஷுரா நோன்பு எதற்கு, எதற்காக நாம் இந்த நோன்பு வைக்கின்றோம் என்கின்ற இந்த குரான் சுன்னா அடிப்படையிலான அந்த விளக்கங்கள் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பல மார்க்கத்துக்கு மாற்றமான பல கொள்கைகள் என்ன செய்யப்படுது, நிறைந்து காணப்படுகிறது. அதில் ஒன்று என்னது, இந்த ஆஷுரா நாள் முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்கு பாருங்க,
இதை வந்து பண்டிகையாக கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் செய்யிருக்கு. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டே பெருநாள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே மதீனாவில் வந்து அங்கே உள்ளவர்கள் சில நாட்களை பெருநாளாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. இது நாங்கள் இதை பெருநாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அந்த அறியாமை காலத்தில் கொண்டாடினாங்க பாருங்கள் இந்த பெருநாள், இதற்கு பகரமாக நமக்கு இரண்டு பெருநாட்களை தந்து விட்டான், ஒன்று நோன்பு பெருநாள் இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பெருநாள் தான். ஆனால் என்ன ஆயிடுச்சு சமுதாயத்தில், இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள் இது முஹர்ரம் பண்டிகையாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கணும். ஷியாக்களுடைய கலாச்சாரம், இஸ்லாத்துடைய எதிரிகள் ஷியாக்கள் இருக்காங்க பாருங்க, ஷியாக்களுடைய கலாச்சாரமும் இதில் ஊடுருவி விட்டது. எந்த ஷியாக்களுடைய கலாச்சாரம், ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முஹர்ரம் 10வது நாள் அவங்க கர்பலா தினமாக செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட நாளை செய்கிறாங்க, கர்பலா என்ற இடத்துல கொல்லப்படுறாங்க. அவங்க கொல்லப்பட்ட நாள் வந்து இந்த முஹர்ரம் 10 தான். அப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு வருடமும் ஷியாக்கள் வந்து கர்பலா தினமாக செய்கிறாங்க, கொண்டாடுறாங்க. தங்களுக்கு தங்களை என்ன செய்வாங்க, பெரிய ஊர்வலமாக சென்று கொண்டு தங்கள் மீது அடித்துக் கொள்வது, இரத்த காயங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த மாதிரி தங்களை தாமே அடித்துக் கொள்வது, இரத்த காயங்களை ஏற்படுத்துறது, இது எல்லாமே முழுக்க முழுக்க இஸ்லாத்துக்கு எதிரான காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, லைஸ மின்னா மன் ஷக்கல் ஜுயூப், சட்டையை கிழித்துக் கொள்பவனும் அதே போல் ஹுதூத் கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடியவனும் வதாபி தாவில் ஜாஹிலியா, அறியாமை காலத்துடைய அந்த உப்பாதி வச்சு அழுவாங்க பல கெட்ட வார்த்தைகளை சொல்லி, அது போன்று அறியாமை காலத்துடைய அழைப்புகளை செய்யக்கூடியவனும் நம்மை சார்ந்தவன் கிடையாதுங்கிறாங்க. எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் கன்னத்தில் அடிக்கக்கூடிய பழக்கம் முஸ்லிமுடைய கலாச்சாரம் கிடையாது. சட்டையை கிழிக்கிறது, கன்னத்தில் அடிக்கிறது, அது போன்று தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திப்பது, இது போன்ற பழக்கம் வந்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து துக்க மனுஷனுக்கு எத்தனை நாளைக்கு, நாம் அல்லாவை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே யார் மூத்தானாலும் சரி 3 நாளைக்கு மேலே செய்யக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம தகப்பன் இறந்து போனாலும் சரி, தாய் மூத்தானாலும் சரி, சொந்தக்காரங்க இறந்து போனாலும் சரி, புள்ளகுட்டி இறந்து போனாலும் சரி, 3 நாளைக்குமே துக்கமாக இருப்பது, கவலையோடு இருப்பதுன்னு செய்து மார்க்கம் வந்து நமக்கு கண்டிக்கு. ஒரு ஆள் நம்ம சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் மனுஷன் ரிலீஃப் ஆயிடலாம், ஒரு நாள் நம்ம ரிலீஃப் ஆயிடலாம், 2 நாள் நம்ம செய்யலாம், பழைய நிலைக்கு திரும்பிடலாம். அதிகபட்சம் எத்தனை நாள், 3 நாள். 3 நாளைக்கு மேலே நம்ம சோகமாக இருக்கிறது, துன்பமாக இருப்பது வந்து இஸ்லாத் அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அப்போ நம்ம அல்லாவை நம்பி இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம், நம்மை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அல்லாவை நம்ம நம்பி இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமே யார் இறந்து போனாலும் சரி, என்ன துன்பம் ஏற்பட்டாலும் சரி, நம்மை படைத்த இறைவன் நம்மை காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நாம் அல்லாவை நம்பி இருந்தோம்னு சொன்னால் ஒரு இழப்புக்காக நம்ம செய்ய மாட்டோம், அல்லாவை மறந்து நாம் அப்படி கவலையோடு இருந்து விட மாட்டோம். அப்போ இந்த கவலையை விட்டு வெளியே வர்றது, 3 நாளைக்கு மேலே கவலைப்படாமல் இருப்பது வந்து ஈமானுடைய அடையாளம், அல்லாவை நாம் நம்பி இருக்கின்றோம் என்பதற்குரிய ஒரு சான்று. அப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் மனசை சொல்லி காட்டு, கணவன் இறந்தால் மட்டும்தான் ஒரு மனைவி என்ன செய்யலாம், இதாக இருப்பதற்காக 4 10 நாள், ஏன்னா மற்ற யார் இறந்தாலும் நாம் அலங்கரிப்பது தடை கிடையாது. இப்போ பிள்ளை இறந்து போயிட்டா வச்சுக்கிடுங்க, 3 நாளைக்கு பிறகு ஒரு பெண் அலங்கரித்துக் கொள்ளதான். ஒரு கணவன் இறந்தால் மட்டும் இஸ்லாம் வேற நோக்கத்தை என்ன செய்யுது, 4 10 நாள் அவன் செய்யக்கூடாது, நகை அணியக்கூடாது, மற்றவங்களை கவர்ற வகையில் ஆடு அணியக்கூடாதுன்னு சொல்லி காட்டு. எதுக்காண்டி, மறு திருமணம் செய்வதற்கு வந்து 4 10 நாள் இஸ்லாம் ஆக்குது. அப்போ இந்த கணவனுக்காக தவிர வேறு எந்த நோக்கத்தையும் செய்யக்கூடாது, 3 நாளைக்கு மேலே துக்கமாக இருக்கக்கூடாது. அவள் துக்கமாக இருக்க அடையாளம் என்ன அடையாளம், நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ளாமல் இருப்பது, குளிக்காமல் இருப்பது, சாப்பிடாமல் இருப்பது, இதுதான் துக்கத்துக்கு அடையாளம். சிலாருக்கு என்ன செய்வாங்க, தாடி வைக்க மாட்டாங்க, யாராவது இறந்து போயிட்டாங்க வச்சுருங்க, அது தாடி அப்படியே விடுவாங்க, சுண்ணத்தான தாடியாக இருக்காது, துக்கத்துக்காக என்ன செய்வாங்க, தாடி வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம அலங்கரிக்காமல் இருக்கிறது, நகைகள் அணியாமல் இருப்பது, இதெல்லாம் 3 கணவன் இறந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், 4 பத்தினா இஸ்லாம் ஆக்கியிருக்குது, பெண்கள் செய்யக்கூடாது, நகை அணியக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ வேறு யார் மூத்தானாலும் நாம் 3 நாளைக்கு மேலே கவலையாக இருப்பது கூட. அப்போ இந்தளவுக்கு மார்க்கம் என்ன செய்ய சொல்லி காட்டுது. அண்ணன் செய்கிறாங்க,
ஷியாக்களுடைய கலாச்சாரம் நமக்கு மத்தியிலும் வந்துடுச்சு. ஷியாக்கள் என்ன செய்வாங்க, முகர்ற மாதம் 10 நாளில் வந்து ஊர்வலமாக போய் தன்னைத்தானே தாக்கிக் கொள்வது, ரத்த காயங்களை ஏற்படுத்தி கொள்வது, இதெல்லாம் முழுக்க முழுக்க குரானுக்கு மாற்றம். அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான், வலா துல்கூபி ஐதீக்கும் இன தகுலுக்கா, உங்கள் கரங்களை நீங்களே நாசத்தின் பக்கம் போடாதீர்கள். நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது, நாம செய்யக்கூடாது. வலா தத்துல் அன்புசுக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்யாதீர்கள், மாய்த்து கொள்ளாதீர்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி ஷியாக்கள் வந்து இந்த கர்பலா தினம் என்ற ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கி அதை அவங்க வருஷந்தோறும் கொண்டாடுறாங்க. இது முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு மாற்றம். ஆனா அதே கலாச்சாரம் யார்ட்டையும் வந்துருச்சு, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை செய்து விட்டது, வந்து விட்டது. நம்ம முஸ்லீம் என்ன செய்யறாங்க, இன்றைக்கு சுன்ன ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் முகர்ரம் 10 அன்னைக்கு முகர்ரம் பண்டிகையை கொண்டாடுற ஒரு பாட்டு கூட படிச்சிருப்பாங்க. என்ன பாட்டு, நாகரும் படிப்பார், சண்டாளன் எசீதன் போன் கொன்றான் இமாம் ஹுசைனை குடியரசு சாய்ந்ததம்மா அப்படிங்கிறாங்க. கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே அப்படியே ஒரு பாட்டு படிக்கிறார். அப்ப இனி நம்ம முஸ்லீம்கள் சுன்ன ஜமா சொல்லக்கூடியவங்கள்ட்டையும் இந்த கர்பலா தினம் அனுஷ்டிக்கக்கூடிய காரியம் இருக்குது. ஷியாக்களை மாதிரி அவங்க தன்னைத்தானே அடித்துக் கொள்ளாவிட்டாலும், ரத்த காயங்களை ஏற்படுத்தி கொள்ளாட்டாலும், அதன செய்யறாங்க, அந்த முகர்ரம் பத்தி எதற்காக என்பதை மறந்து, அது ஒரு சந்தோஷமான நாள், அது ஒரு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள், ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் மூசா நபியை காப்பாற்றிய நாள் என்பதை கூட அறியாமல் என்ன செய்யறாங்க, இவங்க அதை கர்பலா தினமா கொண்டாடுறாங்க. எந்த அளவிற்கு நோன்பு என்பது அல்லாஹ்வுக்காண்டி வைக்க வேண்டிய நோன்பு, குரான்ல அப்படிதான் அல்லாஹ் செய்யினான் சொல்லி காட்டுறான். நம்ம நோன்பு யாருக்காண்டி வைக்கணும், அல்லாஹ்வுக்காக வைக்க வேண்டும். ஆனா இந்த முகர்ரம் 9 நோன்பு வைப்பாங்க, ஆஷ்ரா நோன்பு வைப்பாங்களா? இன்னைக்கு மக்கள்கிட்ட அதிகமான அறியாத மக்கள்கிட்ட பரவி இருக்குது, அசனார் உசனா நோன்பு வைப்பாங்க. முகர்ரம் பத்தி எதுக்காண்டி வைப்பாங்க, அசனார் உசனா கொல்லப்பட்டாரு, அதுக்காக நாங்க என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு செய்வாங்க, நோன்பு வைப்பாங்க. அப்ப இந்த நோன்பு அல்லாஹ்வுக்காண்டி வைக்க வேண்டிய நோன்ப ஹசன் ஹுசைனுக்காண்டி வைச்சாம சொர்க்கம் போவாங்களா நரகம் போவாங்களா? நோன்பு என்பது அல்லாஹ்வுக்குரிய வணக்கம். அப்ப அல்லாஹ்வுக்குரிய வணக்கத்தை இறைவன் அல்லாதவங்களுக்காண்டி செஞ்சா அது எங்க கொண்டு போய் சேர்த்துரும், நம்ம நிரந்தரமா நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப இந்த மாதிரி ஹசனார் ஹுசைனா நோன்பு என்ற பழக்கம் என்ன செய்து மக்களுக்கு மத்தியில இருக்குது. அது மட்டுமா, இன்னும் நிறைய சிற்கான காரியங்கள் இந்த முகர்ரம் 10 வந்து வச்சுக்கிடுங்க. சில ஊர்களில் வந்து கொழுக்கட்டை சுட்டு வழங்குவாங்க, கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, அதை வந்து அந்த கொழுக்கட்டையை சுடும் போதே 5 விரதம் வச்சு என்ன செய்வாங்க, அந்த கொழுக்கட்டை என்ன செய்வாங்க, தயாரிப்பாங்க. இன்றைக்கு நம்ம தௌஹீத் பிரச்சாரம் வந்த பிறகு அல்லாஹ்வுடைய கிருபை செஞ்சது அது ரொம்ப மாறி இருக்கு. இந்த கொழுக்கட்டையை சுட்டு வழங்குறாங்களா இல்லையா, இதுக்கு என்ன காரணம், ஒரு மௌலூதில் கூட ஒரு வரி படிப்பாங்க, மௌலூதுலையும் ஓதவ சுபான மௌலூது இல்லை. இந்த ஷியாக்கள் கருதக்கூடிய ஒரு வாக்கியம், என்ன வாக்கியம், லீ ஹம்சத்துன் உத்துஃபி பிகா ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா. அவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்றாங்களா, எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி காரியங்கள் செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க எங்களுக்கு 5 இருக்கிறாங்க, இந்த 5 வச்சு ஹர்ரல் வபாயில் ஹாத்திமா, நம்மளை அழிக்கக்கூடிய நரகத்துடைய நெருப்பை நாங்கள் அணைத்து விடுவோம், அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே அல்லாஹ் உன்னை தூக்கி நரகத்தில் போட்டாலும் உன்னை காப்பாற்ற அல்லாஹ்வுத்தர யாரும் கிடையாது. நபியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒரு தடவை நினைச்சாங்க தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரையும் அழைச்சு அவங்க பயான் பண்றாங்க, என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா, யா மாஷர குரைஷ் இஷ்டரவ் அலா அன்ஃபுசிக்கும், நபியல் நாயகம் பிறந்த குடும்பம் குரேஷி குடும்பம், அந்த குரேஷி குடும்பத்துக்கு நபியல் நாயகம் சொல்றாங்க, உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷய்யா, மறுமை நாளில் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நபியான அல்லாவுடைய தூதர் தான், அல்லாவுடைய தூதராக இருந்தாலும் அவங்க குடும்பத்து மக்கள் பாவம் செஞ்சா நரகத்தை நபிகள் நாயகம் காப்பாற்ற முடியுமா, நான் காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க. தன்னுடைய மாமி சஃபியா, நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன்படி சகோதரி சஃபியா, சஃபியா ரலியல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, யா சஃபியா அம்மத்த ரசூலில்லா, நபிகள் நாயகத்துடைய தந்தை உடன் பிறந்த சகோதரி நபிகள் நாயகத்துடைய மாமி சஃபியாவே, இஷ்டரி அல அன்புசிக்கு, உன்னை நீ பாதுகாத்துக்கொள். தன்னுடைய மாமிக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, எங்கேயோ தூரத்து சொன்னம் கிடையாது, நீ மக்கள் தான் நினைக்கிறாங்க இவங்க பார்க்காத உண்மையிலே மொஹதி ஆண்டவர் ஒரு ஆள் வாழ்ந்திருக்கான்னு தெரியாது, ஷாவுல மீது பாசன ஒரு ஆள் வாழ்ந்தாரான்னு தெரியாது, அவர் வாழ்ந்தாரா அவர் நல்லவரா கெட்டவரா எதுவுமே தெரியாது.
அந்த மாதிரி மொஹேதி ஆண்டவோட இங்க நம்பிக்கை, இங்க இருந்து அழைக்கிறான், யா மொஹேதி எங்களை காப்பாத்து, சாவலமே பாசங்களை காப்பாதுன்னு அழைக்கிறாங்க. ஆனால் இந்த மொஹேதின் ஆண்டவன் சொல்றாங்களா இல்லையா, இவன் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அவுலியாவா இல்லையான்னு யாருமே சொல்ல முடியாது. அவன் நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், அவுலியாவா இருந்தால் அவனை காப்பாற்ற முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர், அவங்க தான் சொர்க்கத்துடைய தலைவர். அந்த நபிகள் நாயகம் சொல்றாங்க, சஃபியாவே நபிகள் நாயகத்துடைய மாமியே, நீ உன்னை பாதுகாத்துக்கொள், லா உகுனி அன்கி மினல்லாஹி ஷய்யா, அல்லாவிடமிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் நான் தடுத்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸ் அழைக்கிறாங்க, ஏ அப்பாஸ் அம்ம ரசூலில்லா, நபிகள் நாயகத்துடைய சிறிய தந்தை அப்பாஸே, இஷ்டரி அல அன்புசிக், உன்னை நீ பாதுகாத்துக்கொள், லா உகுனி அன்க மினல்லாஹி ஷய்யா, அல்லாவிடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படிங்கிறாங்க. தன்னுடைய மகள் நபிகள் நாயகத்துடைய இதயத்தின் ஒரு பகுதி சொல்லுவாங்க பாருங்க, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க, யா ஃபாத்திமா பிந்த ரசூலில்லா, நபிகள் நாயகத்துடைய மகள் ஃபாத்திமாவே, சலீமி மாலி மா ஷிஃப்தி, இந்த உலகத்துல உனக்கு செல்வம் வேண்டும் என்றால் எங்கிட்ட கேட்டுக்க, ஏன்னா தகப்பனால்தான் யாரை காப்பாற்றணும், புள்ளியை காப்பாற்றணும். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல உனக்கு செல்வம் வேண்டும் என்றால் நீ எந்திரம் கேட்டுக்கொள், நான் உனக்கு தகப்பனாக இருக்கின்றேன், ஆனால் மறுமையில் நான் லா ஊனி அங்கி மினல்லாஹி ஷய்யா, அல்லாவிடமிருந்து உனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒன்றையும் நான் தடுத்து விட முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நரகத்தை அல்லாஹ் நாடிட்டான்னு வச்சுக்கிறீங்க, நரகத்தில் யாராவது காப்பாற்ற முடியுமா? நபிகள் நாயகம் தான் பெற்ற மகளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அவங்க நபியான பிறகு இஸ்லாத்தை அவங்க பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப துணையா இருந்தது யாரு, அபு தாலிப் அவங்க, நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனார். இந்த அபு தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு உதவியா இருந்தார். நபிகள் நாயகம் பிரச்சாரம் பண்றதுக்கும் அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு அதிகமான துன்பங்கள் செய்ய முடியல, இழைக்க முடியவில்லை. அவர் அபு தாலிப் மௌத்தான பிறகுதான் குரேஷிகள் வந்து நபிகள் நாயகத்துக்கு ஏராளமான துன்பங்களை கொடுமைகளை இழைச்சாங்க. அப்ப இந்த அபு தாலிப் மௌத்தாயிருந்தார், மௌத்தான சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே அபு தாலிப் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாரு, அவர் சிறுக்கில் மூத்தாயிட்டாரு, நீங்க அவரை மறுமையில வந்து ஏதாவது காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, அவங்களுக்காக நபிகள் பரிந்துரை அல்லாட்டு செய்வாங்க, அந்த பரிந்துரை செஞ்ச காரணத்தினாலதான் நரகத்துல குறைந்தபட்ச வேதனையா இருக்கு அபு தாலிப், அவர் சிறுக்கில் மூத்தாயிட்டாரு, அவரை காப்பாற்றவே முடியாது என்றாலும் நிரந்தர நலன் அவருக்கு. ஆனால் என்ன குறைந்தபட்ச வேதனை, குறைந்தபட்ச வேதனை என்ன வேதனை, அவருடைய காலில் வந்து நெருப்பாதான இரண்டு செருப்புகள் மாட்டப்படும், அந்த நெருப்பு செருப்பு மாட்டப்பட்டதுனால அவருடைய மூளை என்ன செய்யும், அப்படியே கொதித்து வடியும், வழிந்தோடும். இதுதான் நரகத்தில் உள்ள குறைந்தபட்ச வேதனை. இது யாருக்கு கிடைக்குது, அபு தாலிபுக்கு கிடைக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை காப்பாற்ற முடியல, தன்னுடைய சிறிய தகப்பனார் அபு தாலிபை காப்பாற்ற முடியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒரு தடவை ஒரு கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் தூதரே ஒரு கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அழுதீங்களே, அது யாருடைய கபருங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் எந்த கபருக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதேனோ அது என்னுடைய தாயாருடைய கபரு, இஸ்தகதன்து ரப்பி அன் அஸ்தஃகிஃபிரலி உம்மி, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக நான் அல்லாட்ட அனுமதி கேட்டேன். நபிகள் நாயகம் தாயார் இஸ்லாத்தை ஏத்துக்கல, அவங்க சில காஃபிராத்த மூத்தா போறாங்க, ஆனா நம்ம பாட்டுல தப்பா படிப்பாங்க, யாருமே ஒரு பாட்டுல படிப்பாரு, அன்னை ஆமீனாவின் பாதையை செல்லம்மா மூமீனாக முந்தி கொள்ளம்மாம்பாங்க. அப்ப அவங்க முஸ்லீம் அவங்க மூத்தாகல, நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காண்டி நான் அல்லாட்ட அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை, வா இஸ்தகதன்து ரப்பி அன் அசூர கபுரஹா, என் தாயாருடைய கபருக்கு முன்னாடி போய் கொஞ்ச நேரம் உட்கார்றதுக்கு, தாயை போய் நினைச்சு பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டேன், அதுக்கு அல்லாஹ் செய்தான், எனக்கு அனுமதி கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு ஒரு ஆயத்த நபிகள் ஓதி காட்டுறாங்க. வம் மாக்கானது நபி வல்லதீன் ஆமனு ஐ யஸ்தஃகிஃபிருல் முஷ்ரிகீன், நபியாக இருந்தாலும் சரி ஈமான் கொண்ட யாராக இருந்தாலும் சரி இணை வைத்த நிலையில் மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. அப்ப நபிகள் நாயகம் தாயார் ரசூலை செய்ய முடியாது, நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. முஸ்லிம் செய்தியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, நபிகள் நாயகம் சஹாபி வர்றாரு, அல்லாஹ் தூதரே என்னுடைய தந்தை எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னா, அபூக்க ஃபின்னார், உன்னுடைய தகப்பனார் வந்து நரகத்தில் இருக்கிறாரு. அவர் ரொம்ப கவலையோடு திரும்பி போறாரு, நபிகள் நாயகம் அழைச்சி சொல்றாங்க, அபூக்க
என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் இங்கதான் இருக்கிறாங்க, நரகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்துடைய தகப்பனர் நரகத்துல இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்துடைய தாயார் நரகத்துல இருக்கிறாங்க, நபிகள் நாயகத்துடைய சிறிய தகப்பனர் நரகத்துல இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஒரு ஆளை அழைப்பான், குறிப்பிட்ட ஆளை சொல்லி இவருக்கு நீ பரிந்துரை செய்யுமா, யாரை நரகத்தை விட்டு காப்பாற்றணுமோ அவரை யாரும் டிக்ளேர் பண்ணுவான், அல்லாத டிசைட் பண்ணுவான். யார் வந்து அல்லா கிட்ட வந்து பேசணுமோ அதை யார் டிசைட் பண்ணுவான், அல்லாத முடிவு செய்வான். அப்போ நரகத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வந்து அல்லாவை தவிர யார்ட்டையும் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இந்த முகர்றம் அன்று கொழுக்கட்டையை சுட்டு விளம்புறாங்களா, அதுக்கு என்ன சொல்றாங்க, நாங்கள் எதுக்காக செய்கிறோம், எங்களை வந்து நரகத்தை யார் காப்பாற்றுவாங்க, லீ ஹம்சத்தும் எங்களுக்கு காவலா இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க, நரகத்திலிருந்து காப்பாற்றுவாங்க. இந்த கவிதையை படிச்சது யாரா இருக்க முடியும், ஷியாக்கள் தான் இந்த கவிதையை படிச்சா இருக்க முடியும். ஏன்னா ஷியாக்கள் தான் என்ன செய்யறாங்க, இதை கொண்டாடுறாங்க. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு பேர் நரகத்தோடு காப்பாற்ற நம்பிக்கையில தான் நிறைய ஊர்களில் பஞ்சா எடுப்பாங்க. பஞ்சான என்னது, பாஞ்சுன்னா அஞ்சுன்னு அர்த்தம், ஒரு கை மாதிரி தூக்கிட்டு வருவாங்க, அதுல வந்து அஞ்சு விரல் நினைச்சு இருக்கும் பஞ்சான்னு சொல்லி முகர்றம் பத்திரம் என்ன செய்வாங்க, அந்த ஒவ்வொரு ஊர்லையும் தெருவோரத்தில் கோயில் இருக்க மாதிரி சில முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க, மேலப்பாளையம் போன்ற பல ஊர்களில் பஞ்சா எடுக்கிறதுக்காண்டி பஞ்சா கோயில் என்ன செஞ்சிருவாங்க, உண்டாக்கிடுவாங்க. இந்த பஞ்சாவை எடுத்து வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கூத்து கும்மாளம், இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒழுக்கத்தை போதிக்குது, அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டா குல்லில் மூமினாத் யகுதுல்லும் அபுசாரிஹின்னு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், அவர் தங்கள் கற்புகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வலா யுபுதீன ஜீனத்தை ஒண்ணு, ஒரு பெண்கள் வந்து அனுமதிக்கப்பட்டவங்களை தவிர வேறு யாருக்கு முன்னாடியும் அலங்காரங்களை வெளிப்படுத்த கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது போன்று இன்னொரு வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லில் மூமினீன ஈமான் கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள் அவர் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் செய்ய சொல்லி காட்டுறான். இந்த பஞ்சால் நடக்கக்கூடிய அநியாயத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, தர்கா கந்தூரில் எப்படி நடக்குமோ அதை விட மோசமான அநியாயங்கள், ஆண்களும் பெண்களும் இளம் பெண்களும் இளம் ஆண்களும் அந்த பஞ்சால போய் நின்று கொண்டு ஒருவரை ஒருவர் கண்டு கழிக்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம். இது மோசமான ஒரு கலாச்சாரம். இந்த அளவிற்கு இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் செய்யப்படுது, அங்க மீறப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். நபியான சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு பெண் ஒரு அந்நிய ஆண்கள் ஒரு அந்நிய சபை தன்னை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நறுமணத்தை பூசிக்கொண்டு அந்த சபையை கடந்து போறாளோ அவள் ஒரு நடத்தை கட்ட பெண், அவள் ஒரு பாதையில் தொழிலாளன் சொன்னான். இந்த அளவுக்கு மார்க்கம் கடமை காட்டுதா இல்லையா, ஒரு பெண் என்பவள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. அவள் வந்து இந்த மாதிரி நோக்கத்துல வெளியே சென்றால் அவள் வந்து மோசமான பெண் மார்க்கம் சொல்லி காட்டுது. ஆனால் சமுதாயத்தில் பாருங்க, இந்த பஞ்சா என்ற பெயர்ல இஸ்லாத்துடைய ஒழுக்கங்கள் எல்லாம் செய்யப்படுது, நாசமாக்கப்படுது. பெண்கள் எல்லாம் செய்வாங்க, இளம் பெண்கள் உட்பட பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்குது. இதை கேட்டு இந்த ஆலிம்ஸ் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு பெண்களை அனுமதிச்சிட்டாங்க, இன்னும் பயங்கரமான பாவம் மாதிரி பேசுவாங்க. நபியாலயங்கள் பள்ளிக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க, பெருநா தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க, இதை பயங்கரமா இருக்கக்கூடிய இந்த கேடு கட்ட ஆலிம்கள் இந்த பஞ்சாங்கிற பேர்ல பல ஊர்களில் வைத்துக் கொண்டு இளம் பெண்களும் இளம் ஆண்களும் வந்து தவறானவர்கள் அங்கே ஒன்று கூடுறாங்களே, மார்க்கத்துடைய ஒழுக்கங்கள் அங்கே மேலதாளங்கள் ஒழிக்கப்பட்டு இசை வந்து மார்க்கத்தை ஹராமாக்கப்பட்டிருக்கு, அங்கே கொட்டடித்துக் கொண்டு கும்மாளம் அடித்துக் கொண்டு எண்ணற்ற அனாச்சாரங்கள் நடைபெறும், இதை செய்வது கிடையாது, தடுப்பது கிடையாது. இதுக்கெல்லாம் ஆலிம்சாவும் போய் சேர்ந்து என்ன செய்யறாங்க, பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கறோம். அது மட்டுமா, இந்த பஞ்சாபையும் கொண்டு வருவாங்க பாருங்க. பஞ்சாப் கொண்டு வரும்போது பெண்கள் நம்பிக்கை ஒரு சில காரியங்கள் செய்வாங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காண்டி
பஞ்சாவது குதிரையை வச்சு தான் செய்வாங்க, கொண்டு வருவாங்க, அதில் கொண்டு உப்பு மிளகு போடுறது, தண்ணியை கொண்டு போய் ஊற்றுறது, எதுக்குமே அந்த மாதிரி அறியாத பெண்கள் நம்ம சமுதாயத்தில் வந்து எல்லா மக்களும் தௌகீதை விளங்கிட்டாங்க சொல்ல முடியாது. விளங்காத மக்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. உப்பு மிளகு கொண்டு போய் போடுவாங்க, எதுக்குமா போடுறீங்க? இதில் கொண்டு போய் உப்பு மிளகு போட்டோம்னா நாங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர் யாரு? இந்த மாதிரி பஞ்சாவில் கொண்டு போய் பஞ்சாவுக்கு நாம சில காரியங்களை செஞ்சா நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நம்புறாங்க பாருங்க. இது எந்த அளவுக்கு ஷிர்க்கான நம்பிக்கை! குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் தன் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான், அல்லாஹ் தன் ஆடியோருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் தன் ஆடியோருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கலந்து அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் தன் ஆடினால் சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் செய்கின்றான், சோதிக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு பேர் நல்லடியார், எவ்வளவு பேர் நபியா இருந்தாங்க. அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானா? அவர் அல்லாஹ்ட்ட கதறாரு, ரப்பிலா ததர்னி ஃபர்தா, இறைவா என்னை தனி மனிதனாக விட்டு விடாதே, அந்த ஹைருல் வாரிசின், நீதான் மிகச்சிறந்த உரிமையாளன், எனக்கு ஒரு குழந்தையை தருவாயாக, வாரிசு தருவான்னு கேட்கிறார். ரப்பி ஹப்லி மின ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லொழுக்கம் உள்ள ஒரு குழந்தையை தான் அவர் கேட்கிறார். ஏன் நபி தானே, ஒரு நபிக்கு அவருக்கு குழந்தை பாக்கி தன்னை தானே உண்டாக்கி கொள்ள முடியுதா? முடியல. அல்லாஹ் குர்ஆன்ல வரதால சொல்லி காட்டுறான். எதுக்காண்டி? ஒரு நபியாக இருந்தாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பவன் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் நானும் அதை கொடுப்பான். இறைவனுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. அல்லாஹ் செய்கின்றான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சக்தியை தனக்குரிய ஆற்றலாக அல்லாஹ் செய்கின்றான் சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி நம்ம அல்லாஹ்வுடைய ஹலீல்னு சொல்றோம். இத்தகதல்லாஹ் இப்ராஹிம் ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற நண்பராக எடுத்துக்கொண்டான் என்று மார்க்கம் சொல்லி காட்டு. அந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் எந்த அளவுக்கு சோதித்தான், அவருக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் இஸ்மாயில் என்ற குழந்தையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். எப்போ அல்லாஹ் கொடுக்கின்றான்? அவர் வயோதிக பருவத்தை அடையும் பொழுது இப்ராஹிம் நபி துவா செய்வார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய வயோதிக பருவத்தில் எனக்கு இஸ்ஹாக் என்ற குழந்தையையும் இஸ்மாயில் என்ற குழந்தையும் கொடுத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப இப்ராஹிம் நபி தான் படைப்பிடங்களில் சிறந்த நபி. அந்த நபிக்கு தனக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி கொள்ள முடியலன்னா அவர் விரும்பிய நேரத்தில் அல்லாஹ் வயோதிக பருவத்தை அடைஞ்ச பிறகுதான் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப என்ன இப்பாங்க சமுதாயத்தில் இந்த பஞ்சாங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய சிற்கான காரியம் நடக்குது? பஞ்சம் அஞ்சு ஒரு கையை தூக்கிட்டு வர்றாங்க, அதுல அஞ்சு விரல் இருக்கும். எதுவான்? ஒன்னு ரசூல்லாவான், ஒன்னு அலியான், ஒன்னு ஹசன் ஹுசைன், ஒன்று ஃபாத்திமாவான். எந்த நம்பிக்கையை கொண்டு வர்றாங்க? இவங்க நலகத்தை விட்டு காப்பாற்றுவாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த பஞ்சாங்க நம்பிக்கையில் அதை செய்து கொண்டு மூத்தாவுறாங்களோ, எவ்வளோ பெரிய சிற்கான காரியம். அந்த பஞ்சாவில் கொண்டு போய் குழந்தை பாக்கி கிடைக்க நினைக்கிறாங்களே, அது எவ்வளோ சிற்கான காரியம். இன்னும் சில ஊர்களில் பாருங்க, திருமணம் ஆகாத பெண்களை செய்வாங்களாம் இந்த பஞ்சாவில் போய், அவங்க நேர்ச்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி. இது எவ்வளோ பயங்கரமான சிற்கு! அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ஒரு துன்பத்தை நாடிவிட்டான்னு சொன்னால் அதை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் தர யாரும் கிடையாது. நபியே, அல்லாஹ் உமக்கு நன்மையை நாடிவிட்டான்னு சொன்னால் ஃபதலி, அல்லாஹ்வுடைய அருளை திருப்பக்கூடியவன் யாரும் கிடையாது. யுசூபி பிஹிமை யஷாவு மின் இபாதி, இந்த இன்பங்களையும் துன்பங்களையும் அல்லாஹ் தன் நாடி அடியார்களுக்கு கொடுக்கின்றான். அப்ப இன்ப துன்பம் யார் மூலமா வருது? நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அல்லாஹ் நாடினால் நடக்கும் என் நம்பிக்கை வைக்க வேண்டும். நமக்கு ஒரு சோதனையாவது ஒரு துன்பம் வந்தாலும் இது அல்லாஹ்வுடைய விதிப்படி வந்திருக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். இதுதான் உண்மையான முஸ்லீம் கடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைப்பதற்கு சொல்லி தர்றாங்க. ஒரு தடவை ஃபதல் இப்னு அப்பாஸ் என்கின்ற நபி தொழில் நபிகள் நான் சொல்லி காட்டுறாங்க, நீ அல்லாஹ்வுமே நம்பிக்கை வை, யஹ்ஃபல்க, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹ்வுமே நம்பிக்கை வை, தஜிதுஹு துஜாஹக, அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண் முன்னால் காண்பாய். அப்படி சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை நம்பணும், லவ் அன்னல் உம்மத்தை இதா இஜ்தமஉ அலா யன்ஃபவுக பி ஷைன் லம் யன்ஃபவுக பி ஷைன் இல்லா கத்தபல்லாஹு லக, ஒட்டுமொத்த சமுதாய உலகத்தில் அல்லாஹ்வை தவிர எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் உனக்கு நன்மையாக தர வேண்டும் என்று நாடிய விஷயத்தை உலகம் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னை வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறான்னு வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் எனக்கு விதிச்சா தான் நடக்கும். நபிகள் நான் சொல்கிறேன், எப்படி நம்பணும்?
உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்ய நினைத்தாலும் அல்லாஹ் உனக்கு எதை நன்மை என்று விதித்திருக்கிறானோ அதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்னு செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யறோம், உதாரணம் எடுத்துக்கிறீங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்கு பாருங்க, இந்த சாப்பாடு நம்ம கண் முன்னாடி வந்துடலாம், நம்ம எடுத்து அதை வாயில வச்சிடலாம், ஆனா அதுல உள்ள ஒரு பருக்க ஒரு குருவிக்கு போனா அதை நாட்டாம வச்சுக்கிடுங்க, நம்ம வயிற்றுக்குள்ள அது போகுமா? நம்ம அரிசியை வாயில சமைச்சாலும் சரி, அது நம்ம சோறாக ஆக்கினாலும் சரி, எடுத்து வாயில வைப்போம், எது அல்ல நமக்கு நாடதே அந்த பருக்க கீழே விழுந்துடும், உள்ள சாப்பிட்டா கூட என்ன செஞ்சிடும், வாந்தியா வெளியே வந்துடும். அப்ப அல்ல நமக்கு நாடி இருக்கிறானோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாவை தவிர உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த சமுதாயம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ் உனக்கு ஏற்படுத்திய ஒரு கஷ்டத்தை அவர்கள் தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் நாடிய துன்பம் உனக்கு ஏற்பட்டே தீரும். அப்போ ஒரு முஸ்லீம் அப்படி நம்பணும். இந்த நம்பிக்கை இன்னைக்கு பஞ்ச முகர்ரம் பண்டிகைங்கிற பேர்ல, பஞ்சாங்கிற பேர்ல இஸ்லாமிய சமுதாய பெண்கள் நாசமாக்கப்படுதா இல்லையா, நரகத்துக்குரிய நம்பிக்கையை வைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கு ஒரு முஸ்லீம் நம்ப வேண்டும். குல்ல யுசீபனா இல்லாமா கத்தபல்லாவுதானா, அல்லாஹ் நமக்கு என்ன விதித்திருக்கின்றானோ அதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது, ஹுவ மௌலானா அவன் தான் எங்களுடைய எஜமானன், வக்கலை முத்த வக்கிலும் நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க அல்லாஹ் மீது மட்டுமே நம்பிக்கை வைங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி முஹர்ரம் பத்துல வந்து பலவிதமான கெட்ட நம்பிக்கை, அது மாதிரி பாருங்க இந்த முஹர்ரம் முதல் பத்து நாள்ல மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாது இப்படி நம்பிக்கை இருக்கு. இந்த முஹர்ரம் பத்து நாள்ல கணவன் மனைவி செய்யக்கூடாது, தாம்பத்தியத்தை ஈடுபடக்கூடாது. அப்போ ஒன்று ஹலால் ஆக்குறது ஹராம் ஆக்குறது யாருடைய அதிகாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை செய்றாங்க, ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போகும்போது அவங்க அவங்களுக்கு தேன் கொடுக்குறாங்க, அந்த தேன் அவங்க சாப்பிட்ற ரொம்ப டேஸ்டா இருக்குது, மற்ற மனைவி மாதிரி பார்க்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியுடைய வீட்டுக்கு போனா மட்டும் ரொம்ப நேரம் இருக்கிறாங்களே என்னன்னு பார்க்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு சுவையான ஒரு தேனை கொடுக்குறாங்க, அதை அவங்க சாப்பிட்டு நினைச்சாங்க, கொஞ்சம் அதிகமாக நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு எப்படியோ ஆப்பு வைக்கணுங்கிற அர்த்தத்தை நினைச்சிறாங்க. மற்ற மனைவிமார்கள் வீட்டுக்கு நபிகள் நாயகம் வரும்போது அவங்க சொன்னால், அல்லாஹ் துதரே உங்கள் வாயில் இருந்து கரிப்பிசு கெட்ட வாசனை வருத மோசமான வாசனை வருதுங்கிறாங்க, நான் தேன் தானே குடிச்சேங்கிறாங்க. திரும்ப இன்னொரு மனைவி வீட்டுக்கு அவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் வாயில் கெட்ட சுமல் வருது அப்படிங்கிறாங்க. திரும்ப இன்னொரு வீட்டுக்கும் அதையும் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இனிமே நான் தேனை குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அல்லாஹ் கண்டிக்கிறான், நபிகள் நாயகமாக இருந்தால் கூட அல்லாஹ் வந்து ஹலாலாக்கிய ஒன்றை ஹராமாக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஆயத்தில் இருக்கிறான், ஐயுஹ நபியு விமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க தப்தகி மல்லாதி அஸ்வாஜிக், நபியே அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்கி கொள்கிறீர்கள்? உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரொம்ப கடுமையாக செய்கின்றான், கண்டிக்கின்றான். அப்போ இந்த ஹலால் ஹராம் சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு மட்டும் உள்ள அதிகாரம். அல்லாஹ்ட்ட நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் நமக்கு இது கூடும் இது கூடான்னு தடுப்பாங்க. இந்த முஹர்ரம் மாதம் எப்படி தப்பா நம்பிக்கை, முஹர்ரம் மாதம் முதல் பத்து நாள் மீன் சாப்பிடக்கூடாது, கருவாடு சாப்பிடக்கூடாது, அது மாதிரி முட்டை சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நம்பி யார் சாப்பிடாம இருக்கிறாங்களோ, ஏதாவது நோன்பு பிரஷரு எல்லா காலமும் சாப்பிடாம இருப்பாங்க, இந்த மீன் சாப்பிடக்கூடாது முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி யார் நம்பி இந்த முஹர்ரம் மாதத்துக்காண்டி சாப்பிடாம இருக்கிறாங்களோ அது அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய காரியம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை இன்னொரு ஆள் கொடுக்கக்கூடிய ஒரு பாவம். இந்த மாதிரி நம்பிக்கையில மௌத்தானா அவங்க சொர்க்கம் போக முடியாது. இதை முறியடிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த முஹர்ரம் பத்து நாள்ல நிறைய கருவாட்டு குழம்பு வைக்கணும், நிறைய மீன் குழம்பு வைக்கணும், இந்த மாதிரி நம்புற மாதிரி என்ன செஞ்சிடும் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி பலவிதமான மூட நம்பிக்கைகள் வந்து இந்த முஹர்ரம் பேரால இருக்குது. அதே முஹர்ரம் பண்டிகையா கொண்டாடுறாங்க பாருங்க, இது யாருடைய கலாச்சாரம், யூதர்களுடைய கலாச்சாரம். நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம், புகாரில 2005 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு, கான யோமு ஆஷூரா தவுத்துகுல் யஹூதுரீதன், இந்த ஆஷூரானால யூதர்களை தான் பெருநாளாக கொண்டாடினார்கள். பெருநாளை யார் கொண்டாடினாங்க, யூதர்கள் கொண்டாடினாங்க. அப்ப நம்ம அதை பெருநாளாக கொண்டாடக்கூடாது. அப்ப நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு அதை பெருநாளாக முஹர்ரம் பண்டிகைங்கிற பேர்ல கர்பலா தினத்தை வந்து பெருநாளாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பெருநாள், பஞ்சாங்கிற பேர்ல சில ஊர்ல வந்து கொழுக்கட்டை பெருநாள் அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியம். எதற்காக நம்ம நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபிரௌனை அழித்து, கொடுங்கோது அரசர் ஃபிரௌனை அழித்து, தன்னை மிகப்பெரிய கடவுள் என்று சொன்ன அந்த ஃபிரௌனை அல்லாஹ் அழித்து மூசா நபியையும் இஸ்ரவேல் சமுதாய மக்களையும் அல்லாஹ் காப்பாத்தினா,
அதுக்கு நன்றி செலுத்துவதற்காக மூசா நபி என்ன செஞ்சாங்க, நோன்பு வைத்தாங்க. அதற்கு மூசா நபியுடைய கொள்கைக்கு நெருக்கமான கொள்கையுடைய நாம தான். ஏன்னா என்ன செய்யணும், இந்த ஆசிரா நோம்பு நாம சுன்னத்தான் நோன்பு வைப்பது சிறந்தது. எந்த நம்பிக்கையில் வைக்கணும், அசலால் உசனாருக்காண்டி கிடையாது, கர்பதாக்காண்டி கிடையாது. நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் ஃபிரௌனை அல்லாஹ் அழித்ததற்காக முகர்ரம் 9 நோன்பு வைத்தாங்க. அந்த நம்பிக்கையை நாம் நோன்பு வைக்க வேண்டும். இந்த முகர்ரம் மாதத்தில் உள்ள எண்ணற்ற 3 நம்பிக்கைகளை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மட்டும் கிடையாது, இந்த முகர்ரம் மாதம் வந்துன்னு வச்சுக்கிடுங்க, இது இஸ்லாமிய புத்தாண்டும்பாங்க. நபிகள் நாயகம் காலத்தில் ஹிஜ்ரி வருடம் என்பதெல்லாம் இந்த உலக நன்மைக்காண்டி. உமர் ரவுல் காலத்தில் ரசூலா இறந்து போன பிறகு உண்டாக்கப்பட்டது ஹிஜ்ரி ஆண்டு. அப்ப இஸ்லாமிய புத்தாண்டுங்கிற பேர்ல வாழ்த்து செய்தியை கொண்டாடுறது, இதுவெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள். அல்லாஹ்வும் அதுவும் அல்லாஹ்வுடைய தூதரும் நாம் எந்த அடிப்படையில் இந்த முகர்ரம் மாதத்தில் வணக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் சொன்னார்களோ அந்த அடிப்படை நம்முடைய வணக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் ஈமான்தாரிகளாக வர்ணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிடு புரிவானா என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்.